ஜெயராஜ் நாடார் மற்றும் அவரது அன்பு மகன் ஃபெனிக்ஸ் நாடார் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை நீங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடாறுகுளத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். 32 வயதான ஃபெனிக்ஸ் நாடார் ஒரு திருமண வயதை உடையவர், ஒரு குடும்ப பொறுப்பு மிக்க ஒரு ஆண்மகன், குடும்பத்தில் இரண்டு ஆண்மகளையுமே ஆண்மகனையுமே இழந்துவிட்ட இந்த இழப்பிற்கு ஈடுணை என்பது எதுவுமே இல்லை. தமிழக அரசு அவர்களது குடும்பத்தாருக்கு அவர்களது குடும்பத்தில் இருவருக்கு அரசு வேலையும் அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாருக்கு குறைந்தது ரூபாய் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் வழங்க வேண்டும் என்பதை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் கூறிக்கொள்கிறோம், இந்த படுகொலையை நிகழ்த்திய காவல்துறையினர் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதேபோல இதுபோன்ற ஒரு கொடிய செயல் இனி எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நடக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம்.